हेलो एस्पिरेंट्स, वेलकम टू आईएएस बाय हार्ट। सो உங்களோட TNPSC ग्रुप 2 2A प्रीलिम्स एग्जाम्स ஒரு வழியா முடிஞ்சிருச்சு। இப்போ எல்லாருக்கும் உங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய டவுட், அடுத்த டவுட் வந்து கட் ஆஃப் எவ்வளவு வரும், எவ்வளவு இருந்தா என்னோட சேஃபர் ஸ்கோர், நான் எவ்வளவு இருந்தா மெயின்ஸ்க்கு प्रिபெயர் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது। சோ இந்த பர்టిక్యులர் क्वेश्चनக்கு நான் ஆன்சர் பண்ணனும்னா அந்த क्वेश्चन பேப்பரோட சின்ன அனாலிசிஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அதுக்கான எக்ஸ்பிளனேஷன நான் சொல்றேன்। சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓவர்ஆலா நீங்க பேப்பர் பாத்தீங்கன்னா ஒரு ஈஸி டு மாடரேட் லெவல்ல தான் இருந்தது। ஆக்சுவலி நீங்க வந்து உங்களுடைய லாங்குவேஜ் பேப்பர் போத் ஜெனரல் இங்கிலீஷ் ஆர் பொது தமிழ், இது ரெண்டுமே நீங்க பாத்தீங்கன்னா ஓவராலா நீங்க வந்து ஓரளவுக்கு 80 பிளஸ் க்வெஸ்சன்ஸ் வந்து ஈஸியா அடிக்க முடியும், ஈஸியா கரெக்டா போட முடியும் அப்படிங்கிற லெவல்ல தான் இருந்தது। கிராமர் எல்லாம் வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்திலுமே வந்து கம்பேரிட்டிவ்லி ஈஸியா இருந்தது। அண்ட் உங்களுக்கு வந்து மோர் ஆர்லெஸ் வந்து கொஞ்சம் ஈஸியா அட்டன் பண்ணக்கூடிய வகையில தான் இருந்தது। அண்ட் ஆப்டிடியூடும் வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆப்டிடியூடுமே வந்து ரொம்ப வந்து டஃப்பாலாம் கேட்கல, உங்களுக்கு மேக்ஸே வந்து பெருசாக போட வராது அப்படின்ருக்க பீப்புள் கூட வந்து ஈஸியாக வந்து 15 பிளஸ் க்வெஸ்சன்ஸ் போட முடியும். அண்ட் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா 20 பிளஸ் ஈஸியாக அந்த டாப்பிக்கில் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 80 பிளஸ் லாங்குவேஜில் 20 பிளஸ் உங்களோட ஆப்டிடியூட்ல எடுத்தீங்கன்னா கூட இதுலேயே 100 மார்க்ஸ் வந்துருச்சு। ஜிஎஸ் மீதி இருக்கிற 75 மார்க்ஸ் தான் வந்து கொஞ்சம் டஃபர் சைடில் இருந்தது ஆக்சுவலி। அந்த ஏன் அது டஃபர் சைடில் இருந்ததுன்னா உங்களுக்கு டைரெக்டாக இந்த கொஸ்டின்ஸும் கேட்கல, நிறைய அனாலிட்டிக்கலாக லாஜிக்கலாக திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் இருந்தது, இன்டர்பிரிட்டேட்டிவ் கொஸ்டின்ஸ் இருந்தது, அண்ட் நிறைய கொஸ்டின்ஸில் குட்டி குட்டி ட்விஸ்ட் எல்லாம் வச்சுருந்தாங்க, நாட்டு இஸ் அதெல்லாம் வச்சு நிறைய ட்விஸ்ட் இருந்தது। ஸோ இது வந்து கொஞ்சம் பேப்பரை வந்து ஒரு யூபிஎஸ்சி இல்லை டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு போயிருந்ததுனால ஜிஎஸ் பேப்பர் வந்து ஓரளவுக்கு டஃப்பாக தான் இருந்தது। ஸோ இப்படி இருக்கும்போது எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படின்னா மோர் ஆர்லெஸ் வந்து இந்த ரெண்டு டாப்பிக்லேயுமே மோர் ஆர்லெஸ் எல்லாருமே 100 மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால இந்த 75ல டஃபர் சைடில் இருக்கிறதுனால மினிமம் ஒரு 25 to 30 எல்லாராலையும் அட்டன் பண்ண முடியும். ஸோ இந்த 25 to 30க்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்கோர் தான் வந்து மோர் ஆர்லெஸ் உங்களுக்கு கட் ஆஃபாக இருக்கும். ஸோ 40 பிளஸ் இதில் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 140 பிளஸ் வந்து டோட்டல் வருது। இந்த 140 பிளஸ் டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக போதும் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு। போன வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2018ல இந்த எக்ஸாம் நடக்கும்போது 1200 கிட்ட வேகன்சிஸ் இருந்தது, ஸோ 12,000 பீப்புள் ஆட்லி வேர் செலக்டட். ஸோ இந்த 12,000 பீப்புள் செலக்ட் ஆகும் போதே வந்து கட் ஆஃப் வாஸ் அரவுண்ட் 150 தான். அண்ட் இந்த வாட்டி கிட்டத்தட்ட 5,500 போஸ்ட்டு அண்ட் இதுக்கு செலெக்ஷன்ஸ் வந்து அரவுண்ட் 55 to 60,000 பேர் அப்படிங்கிற போது இந்த கட் ஆஃப் வந்து தாராளமாக வந்து கம்மியாகும். ஸோ இந்த வாட்டி அண்ட் போன வாட்டியை விட இந்த வாட்டி பேப்பருமே வந்து ஜிஎஸ் பார்ட் வந்து கொஞ்சம் டஃபராக இருந்ததுனால 140 பிளஸ் வுட் பி எ வெரி வெரி சேஃப் ஸ்கோர். அண்ட் பிஎஸ்சிஎம் கேட்டகரியில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு இந்த 140 ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் 10, அதுலேயும் கேர்ள்ஸ் கேட்டகரிக்கு 15 வரைக்கும் 125 வரைக்கும் கூட போகலாம் வாய்ப்பு இருக்கு, பட் 140 வுட் பி எ சேஃபர் ஸ்கோர். நீங்கள் 140 பிளஸ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த இதை வந்து யூ கேன் கோ ஃபார்வர்ட் வித் இட். அண்ட் மோர் ஓவர் மற்ற நிறைய இன்ஸ்டியூட்ஸோட கீயை நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுக்கு பதிலாக ஜஸ்ட் வெயிட் ஃபார் இட், ஒரு 1 or 2 days வந்து டிஎன்பிஎஸ்சி இஸ் கோயிங் டு கிவ் யூ யுவர் அஃபீஷியல் கீ. ஸோ அந்த கீயை வச்சு நீங்கள் செக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு கேட்ட பேசிக் ஐடியா. அண்ட் 140 பிளஸ் நீங்கள் அதில் வந்துருச்சு அப்படின்னா தைரியமாக வந்து யூ ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன் ஃபார் யுவர் மெயின்ஸ். அண்ட் ரிமெம்பர் 50,000 பேர் எழுத போகிறாங்க அண்ட் ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்குது. இப்போ நீங்கள் புதுசாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்கனாலோ ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் குரூப் 2 மெயின்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு பர்டிகுலர் மெத்தட் ஆஃப் ரைட்டிங் இருக்குது, பர்டிகுலர் வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் இருக்குது, அதுக்கு எப்படி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுன்ற நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இப்போலேருந்து நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தான் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு கேண்டிடேட்டாக இருந்தாலும் நல்ல ஸ்கோர் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஐஏஎஸ் பை ஹார்ட் உங்களுக்கு ஒரு மெயின்ஸ் மாக் டெஸ்ட் சீரீஸை அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த பர்டிகுலர் டெஸ்ட் சீரீஸ் வந்து இருக்கிறதுலே லோவஸ்ட் காஸ்ட்டில் அட் த சேம் டைம் உங்களுக்கு கரெக்டான சிமுலேஷன் அண்ட் உங்களுக்கு கரெக்டான ப்ராப்பர் கைடன்ஸ் மென்டர்ஷிப் இதோட அண்ட் ப்ராப்பர் கரெக்ஷன் ஸ்ட்ராட்டஜைசேஷன் இது எல்லா விஷயங்களையுமே ரொம்ப கம்மியான காஸ்ட்டுக்கு கொடுக்க போகிறோம். அண்ட் இந்த பர்டிகுலர் டெஸ்ட் சீரீஸில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 20 டெஸ்ட் இருக்குது, இதில் வந்து கிட்டத்தட்ட 5 ஃபுல் டெஸ்ட் வரப்போகுது. அண்ட் உங்களுக்கு ப்ராப்பரான ஃபவுண்டேஷன் ஆர் யூனிட் டெஸ்ட் வந்து 9 டெஸ்ட் இருக்க போகுது, ரிவிஷன் டெஸ்ட் இருக்க போகுது, கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் இருக்க போகுது, கரண்ட் அஃபேர்ஸ் மட்டீரியல்ஸும் இதில் நாங்கள் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுவோம். இந்த சீரீஸ்
யூனிட்ஸோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து ஜூன் 8th கண்டக்ட் பண்ண போறோம். சோ ஜூன் 8th நடக்க போற அந்த ஃபர்ஸ்ட் யூனிட் டெஸ்ட் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ. சோ நீங்க இந்த டெஸ்ட் சீரிஸ் எப்படி இருக்கு, இதோட ஃபீல் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும்னா இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நீங்க எடுத்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். சோ ஜூன் 8th அன்னைக்கு நாங்க இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கண்டக்ட் பண்றோம். இந்த டெஸ்ட் சோ நீங்க இந்த டிஎன்பிஎஸ்சி டெஸ்ட் ஜாயின் பண்ணனாலோ இல்ல இந்த ஃப்ரீ டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணனாலோ இல்ல இதோட ஸ்கெட்யூல் அண்ட் அதர் டீடைல்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலோ எல்லாத்தோட டீடைல்ஸும் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கு. அண்ட் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் இந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்க, உங்களுக்கான டீடைல்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஐஎஸ் பை ஹார்ட்டா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.